உலகமெங்கிலும் வாழ்கிற ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்முடைய இந்திய தேசம் ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்தும் அந்நிய சக்திகளிடமிருந்து விடுதலை பெற்று கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளாகிறது. இந்த 78 ஆண்டுகளாய் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து வருகிறோம். இந்த 78 ஆண்டுகளாய் நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு முக்கிய காரணம் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள். நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து இரத்தம் சிந்தி சிறைப்பட்டு அடிபட்டு நமக்காக இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள்தான். சுதந்திர தின விழாவிலும் நாம் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் சுதந்திர போராட்ட வீரர்களை குறித்த அவருடைய உழைப்பையும் அரும்பணிகளையும் நாம் மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும். அதனோடு மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இந்திய தேசத்தின் எல்லைகளில் காவல் பணியில் இருக்கிற எல்லா இராணுவ வீரர்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்திட வேண்டும். அத்தோடு மாத்திரமல்லாமல் இராணுவ வீரர்கள் அவர்கள் ஓய்வு பெற்று தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு பட்டினத்திற்கு திரும்பும் பொழுது அவர்களை மறுபடியும் ஒரு வங்கியின் வாசலிலோ அல்லது அலுவலகங்களின் வாசலிலோ காவலாளிகளாக நிறுத்தாமல் அவர்களை நாம் நல்லதொரு கணத்திற்குரிய பாத்திரமாக மரியாதைக்குரிய பாத்திரமாக சிறப்பு நிகழ்ச்சிகளில் அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகையினால் இந்திய தேசம் ஒரு விடுதலையின் தேசம். இந்த 78 ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ந்து செழித்திருக்கிறது. சிறந்த கல்விமான்கள், சிறந்த அரசியல் தலைவர்கள், சிறந்த விஞ்ஞானிகள் இந்த 78 ஆண்டுகளில் இந்தியாவில் உருவாகியிருக்கிறார்கள். அன்பான நண்பர்களே, நாமும் சுதந்திர நாட்டில் வாழ்கிறோம். இன்னும் அரும்பெரும் சாதனைகளையும் இன்னும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் நம்முடைய பிள்ளைகள் நாம் செய்திட வேண்டும். உங்கள் யாவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.